திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கும். தோன்றும் போது ரெண்டும் சேர்ந்து தோன்றும். புடம் வைத்து விட்டால், தேகத்தை புடம் வைத்து விட்டால் நிச்சயம் அவன் சாக மாட்டான். மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம், சூட்சம தேகம் தூள தேகம், தூள தேகம் சூட்சம தேகம், இருவகை பாத்திரம். தின்னன்று இருந்தது தீயினை சேர்ந்தது, உறுதியானது எப்பான்னா அக்கனோடு சேர்ந்தது. விண்ணின்றி நீர்வெளி மீண்டும் மண்ணானார் போல், என்னெந்த மாதிரி கண்ணார் மீண்டும் ரகசிய ஆர்த்தியாது. மண்ணை ஒரு உருண்டை உருட்டி வைக்கிறோம், உருண்டை உருட்டி வச்சா அந்த உருண்டை வந்து அது புணல் புடம் வச்சுட்டா, மண்ணில் உருண்டை விட்டு புடம் வச்சுட்டா அது என்ன ஆகும், மீண்டும் கரையாது. அந்த ரகசிய தெரியாவிட்டால் மீண்டும் மழை பெய்ததால் அந்த கட்டி கரைஞ்சி போகும். இதுதான் எடுத்துக்காட்டுக்கு திருமதர் சொல்லுவாங்க. அப்போ இந்த ரகசியத்தை அறியணும், என்ன செய்யணும்னா திருமலை தேவன் தெய்வம் இருக்கணும். திருமலை தேவன் தெய்வம் இல்லாமல் இது முடியாது. ஆக இங்கே வந்து இப்போ நமக்கம் நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கணுட்டேன். ஒரு நாள் ஒரு நாள் இரு நாள் இல்லை, அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய விஷயம் நினைக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கிட்ட ஆசான்னு சொல்கிறார்ல, எந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. எப்போ உணர்த்துவாங்க, ஓ மகத்தி சாயனமா, ஓ மகத்தி சாயனமா, ஓம். இப்போ திருமலை சொல்கிறார், திருமந்திரத்தை அந்த பாட்டு இருக்குது, திருமந்திரம் பாட்டு. திருமலை தேவன் முதுபெரு ஞானி, அவர் நினைச்சா அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த உடம்பை சுடுவதற்கு, சுட்டு விட்டால் வெப்பா இந்த உடம்பு அழியாது, சுடாவிட்டால் நிச்சயம் அழிந்து போகும். ஆனால் அந்த கனலும் ஞான கனலாக இருக்க வேண்டும். ஞான கனல் கொண்டுதான் தேகத்தை சுட வேண்டும். அப்போ எல்லா இடமும் இந்த ஞான கனல் இருக்குது. காமக்கனல், கோபக்கனல், பசிக்கணல் சொல்லுவோம், மூன்று வகை கனல். இந்த தேகத்தை ஞான கனல் கொண்டு சுட வேண்டும். ஞானிகள் அத்தனை பேரும் ஞான உண்மை கனல், காமக்கனல் கிடையாது, கோபக்கனல் கிடையாது, பசிக்கனல் கிடையாது. இப்போ உண்மை கனல் கொண்டு இந்த தேகத்தை சுட்டியிருக்கிறார். அவர் ஒரு கோடியாக வாழ்வார்கள். இந்த வாய்ப்பை நம்ம பெறுவதற்கு அதே திருமலை தேவனை அழைத்து சொல்லணும். கேட்டால் சொல்லுவாங்க, அவரே சொல்லுவார், உனக்கு இந்த பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை என்றால் என்னை என்னை அழைத்து பாருங்கள், என்னை அழைத்தால் அவனுக்கு அருள் செய்வேன். என்னையே நீ இலக்கி எனக்கு முன்னே எதிரெறி முன் ஒருவாள் ஆத்தாள் வாழை. ஆத்தாள் வாழை என்பது இந்த அந்த உடம்புக்குள்ள ஒரு மூலசக்தி இருக்கு, குண்டலி சக்தி. அந்த குண்டலி சக்தி ஆத்தாள்னு சொல்லுவாங்க. இது ஊர் வரபோது என்னவே நீ இலக்கி எனக்கு முன்னே எதிரெறி முன் ஒருவாள் ஆத்தாள் வாழை என்றார். என்னை திருமலை தேவா என்று அழைத்தால் போதும், இந்த உலகத்துக்கு ஞான தலைவ ஞான தலைவியாக இருக்கக்கூடிய சக்தி அந்த குண்டடி சக்தி ஒரு நோய்க்கு வருவாள்னா ஆசை நினைக்கும் போது என்னவே நீலைக்கு எனக்கு முன்னே எதிரேறி முன் ஒருவாள் ஆத்தாள் நீ நினைக்கும் போதே என்னை நினைத்தாலே அவள் வந்து விடுவாள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.